இருபதுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் இன்னைக்கு டாப்பிக்கே. இங்கே தான் சென்டார் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் இந்த சென்டார் உள்ளே வந்துக்குது. கல்யாணம் ஆகி போகிறீங்களா? மாமனார் மாமனார் கவனிக்கணும். சென்டார் இயர் ஹஸ்பண்டுக்கிட்ட சென்டார் இயர், குடும்பத்தில் சென்டாரியாக உழை. காலையில் எந்திரிச்சின்னா குழந்தைங்களை பாரு, ஹஸ்பண்டை பாரு, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து நிறு, எல்லாத்தையும் சரி பண்ணு, அப்பா அம்மாவை பாரு, மாமியார் மாமனாரை பாரு, உலகத்தை பாரு, உலகம் சொல்கிற சிஸ்டத்தை பாரு. நீ நீ உன்னை பார்க்காத. 20 வயசுலேருந்து இப்போ தயார் பண்ணுறான் மக்களை. 20 இயர்லேருந்து 30 இயர்ஸ் தான் ப்ரைம் பீரியடு பெண்களுக்கு. அந்த அந்த ப்ரைம் பீரியடில் அவங்களுக்கான சுமைகள் மிக அதிகமாக இருக்குது. இயற்கையான சுமைன்னு ஒன்று, குழந்தை பேர் எடுத்து குழந்தை பேரை வந்து உருவாக்குதல், குடும்பத்தை நிர்வகித்தல், அதுக்கப்புறம் தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்துதல். ஏன் வந்து பெண்களுக்கு ஞானம் தரப்படவில்லை அப்படின்னா, பெண்களுக்கு அதிகமான ஞானம் வந்துருச்சு, தன்னை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சாங்கன்னா ரியலைஸ் ஆகிடுவாங்க, எல்லாமே ரியலைஸ் ஆகிடுவாங்க. 20 இருந்து 30 வயசு இருக்கலாம், மனநிலை என்ன இருக்கு? ஒரு படிப்பு முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு நிற்கிறாங்க, அவங்களோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, கிராமத்து பக்கம் இருக்கிற பெண் குழந்தைகள் பெண்களுடைய ஸ்கோப் 20 வயசில் இருக்குன்னா, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு விவசாயம் பண்ணணும், இல்லாட்டி ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று. சிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், நல்ல நல்ல பணக்கார ஃபேமிலி கல்யாணம் ஆகணும், எல்லாத்துலேயும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், அது ஒரு தாட் ஃபார்ம். இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் கிரியேட் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு இது வரைக்கும் 20 வயசு வரைக்கும் வீட்டில் இருந்த ஐடென்டிட்டி வேற, கல்யாணம் ஆன பிறகு ஐடென்டிட்டி அங்கே லாஸ் ஆகுது. ஒரு பெண்ணா, ஒரு 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 மகளா, இல்லை ஒரு 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 விமனா இருக்கிற ஐடென்டிட்டி ஒரு கல்யாணம் ஆனவருக்கு, இட் பேஸ்ட் ஆன் இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கிரியேட் ஆச்சு. ஏன் மிஸ்ஸஸ் மிஸ்ஸுலாம் போடணும், மிஸ்ஸஸ் ஏன் போடணும்னு ஒரு கிரைசிஸ் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லை, தெரியுமா? அது எம்எஸ் மட்டும் போட்டுருவான். நான் கல்யாணம் ஆனவெல்லாம் ஆகலன்னு உனக்கு என்ன, நீ சொல்றியா ஆண், நீ சொல்றியா கல்யாணம் ஆனவன் ஆகலன்னு, நீ மிஸ்டர் மட்டும் தானே போடுற. ஹிஸ்டரி அப்படின்ற வேர்டு, நியூரோ சோசியோ லாங்குவேஜ், லாங்குவேஜ் எப்படி சோசியல்ல, ஹெச்இ எஸ்ஹெச்இ அப்படின்னு இருக்கு, சி இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு ஹி இருக்கு, எஸ் எடுத்தீங்கன்னா ஹி இருக்கு. ஹிஸ்டரின்றது ஹிஸ்டோரி, ஹெச்ஐஎஸ் அவனுடைய வரலாறு, ஆணோட வரலாறு. சேர்மேன் அப்படின்றது வந்து வேர்டு, அது இட் இஸ் அ வேர்டு சேர்மேன். அதனாலதான் இப்ப சேர் பர்சன் மாத்தலாம். ஒட்டுமொத்த லாங்குவேஜ் மொழி ஒட்டுமொத்தமே ஆண் ஆதிக்கம் உள்ளது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க லிபர்டினா லிபரேஷன் அப்படின்னா, பணமோ நீங்க போடுற உடையிலோ, பெண்கள் போடுற உடையிலோ இல்லை, இந்த இந்த மைண்ட் லிபரேஷன் வரும். நான் தனியாக வாழ முடியும், நான் தனித்து இருக்க முடியும், என்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுன்ற திறமை இருக்கும் பெண்களுக்கு. இன்னைக்கு ஒரு எனக்கு மெசேஜ் வருது, பெண்களால் இதெல்லாம் முடியாதுன்னு இன்னும் பேசுகிறான். அதனால்தான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுன்றார். பெரியார் போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள், அதுக்கு முன்னாடி ராஜாராம் மோகன்ன்றாயிலாம், சதி என்ன எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, தனித்தனி எக்ஸிஸ்டன்ஸ் தானே. கல்யாணம் ஆகி புருஷன் இருந்துட்டா தாலி வேணா எடுக்க சொல்லுப்பா, அவன் கட்டினது. ஆனால் பூவு பொட்டுலாம் நான் சின்ன வயசுலேருந்தே வச்சுருந்தேன், அதையும் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. சூப்பர், எத்தனை பேர் பேச முடியுது? சென்டாரியை வந்து செல்ஃப் அசர்டிவ்னஸ் கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா, நான் அதாவது எந்த மாதிரி என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன கண்ட்ரோல்னா, நீங்கள் வச்சு உங்களை டிக்டேட் பண்ணுறது இல்லை. என் பாட்டி சொல்லியிருக்கா, நீ வந்து ஹஸ்பண்டுக்கு முன்னாடி தான் முன்னாடி எழுந்திரிக்கணும்,
இது வந்து ஒரு வைப் உள்ள இன்பில்ட் மெக்கானிசம் இருக்கும். ஹஸ்பண்ட் சாப்பிட்ட இலையில சாப்பிடணும், இன்பில்ட் மெக்கானிசம். நீ எதிர்த்து பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம எதிர்த்து பேச சொல்லலை. ஆனால் உலகம் மாறிடுச்சு. நான் வியந்து 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 சொல்றது என்னன்னா, எந்த காலத்திலும் இல்லாதது, எந்த நூற்றாண்டுகளும் இல்லாது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி முதல் முறையாக அறிவு பொது உடைமையாக்கப்பட்டிருக்கு. எனக்கே தெரியும், இன்டர்நெட் இல்லாத நேரத்தில் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்குக்காக பல பல மைல் தூரம் நடந்து வெயிலில் போயிட்டு வந்து புக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எதை போட்டீங்கனாலும், எஸ்ஆர்டிக், EXORTIC, எக்ஸாட்டிக் அப்படின்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை. எக்ஸாட்டிக் அப்படின்னா வித்இன் ஏ குரூப், ஒரு 10 பேருக்கு, இப்போ 10 பேர் பேசுறீங்களே, அதுக்குள்ளே பேசுறது எக்ஸாட்டிக்னு அர்த்தம். எஸ்ஆர்டிக், EXORTIC, எஸ்ஆர்டிக் அப்படின்னா உலகம் முழுவதும் பரப்பி விடுறது. ராமானுஜர்கிட்ட அவரோட குரு சொல்றாரு, டேய் இது எஸ்ஆர்டிக்டா, ESORTIC, நம்ம ஜாதிக்குள்ள இருக்க வேண்டியதுரா அப்படின்றாரு. ராமானுஜர் என்ன சொல்லையோ, எனக்கு தலை போனாலும் பணியாது, அந்த உலகத்துக்கான மந்திரமா சொல்லுவானே, எஸ்ஆர்டிக் போறாரு, எஸ் போட்டு மேலே போய் ஏறி சொல்றாரு, நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க கத்துங்க இந்த பிரம்ம மந்திரம், இதை சொன்னீங்கன்னா நீங்க ஞானம் அடைவீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃப்ளவர் ரெமெடி லிபரேட்ஸ் யூ ஃப்ரம் யுவர் ஷாக்கிள்ஸ் ஆஃப் இந்த பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கும். அதுக்கு சென்டாரி ரொம்ப முக்கியம். சென்டாரிஸ் எடுத்து நாக்கில் போட்ட அடுத்த செகண்ட் அப்படியே நிற்கிது மைண்டு. அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது மைண்டு. அவ்வளோ பெரிய குழப்பங்கள், அவ்வளோ பெரிய அடிமைத்தனம், அவ்வளோ பெரிய வெறுப்புணர்வு, தன்னை பற்றிய வெறுப்புணர்வு. அப்போ இதுல இந்த இந்த 20ல இருந்து 30 வயசுக்கு இருக்க கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா, 30 வயசுக்கு அந்த 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 30 வயசுக்குள்ள இருக்கிற மனநிலை சரியா இல்லைன்னா, 31 வயசுல இருந்து சாவர வரைக்கும் வில்லோவா மாறி மாற வச்சிருது அப்படியே பெண்களை. வில்லோ ஹாலி நீங்க பாருங்களேன், 35 வயசுல இருந்து 50 வயசுல இருக்க பெண்ணுங்களை பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லலாம், வில்லோ ஹாலி செரிபிளம் ரெச்சஸ். அவ்வளோதான், இதுக்குள்ள நீங்கள் அடைக்கலாம். சரி, இந்த நாலுக்குள்ள என்ன, செரிபிளம், வில்லோ. வில்லோ அந்த வில்லோ இருக்குன்னா, வில்லோ அந்த 35 வயசுலேருந்து 50 வயசுல என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் போய் ஓவரிய டேமேஜ் பண்ணி, ஒன்று மென்சுரல் சைக்கிள் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி இல்லாமல் போயிடும். வில்லோ அந்த வேலையை பண்ணும், செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரல இல்லையா. அதனால செல்ஃப் அக்செப்டன்ஸ்ன்றதுக்கு காரணம் என்ன, நீங்க பெண்களா இருக்கிறதுக்கு, பெண்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஓவரி இருக்கிறது. நீங்க பாருங்க, 35 வயசுல இருந்து 50 வயசு இருக்கிற நிறைய பேர் ஓவரி எடுத்து போட்டுறாங்களா இல்லையா. வில்லோ மட்டும் கொடுத்தீங்கன்னாவே அது சரி பண்ணும். அடுத்து ஹாலி, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீங்க பாருங்க, 30 வயசுக்கு முன்னாடி, 32 வயசுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய லெவல்ல குடும்பம் பிரியாது, 35 வயசுக்கு அப்புறம் பிரிய ஆரம்பிக்கும். ஏன் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போனனா, நீங்க அந்த ஸ்டேஜை புரிஞ்சாதான் இந்த ஸ்டேஜை வந்து நீங்க ஃபிட் பண்ண முடியும் மனநிலை என்னவா இருக்கு. டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் நீங்க பாருங்க, 30 வயசுல இருந்து 40 வயசுல தான் அதிகமாகுது. ஏன், அந்த 20ல இருந்து 30 வரைக்கும் கரெக்டா இல்லை வாழ்க்கை, கசப்புணர்வனோட உச்சத்துல போயிடுது. வில்லோல வேற வழி இல்லை, ஆப்ஷன், தே ஆர் கோயிங் ஃபார் எ பிரேக். அப்போ அந்த 20 to 30ல வந்து நீங்கள் கரெக்டான ரெமெடியும் கரெக்டான சிஸ்டமும் கரெக்டான ஒரு வழிகாட்டுதலும் இருந்தால், மீதி இருக்கிற வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். ரொம்ப 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 முக்கியம் அந்த இந்த ஸ்டேஜ் பெண்களுக்கு. உடல் அளவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, சொசைட்டி லெவலில் போய் அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கு, குழந்தை வளர்ப்பில் பிற்கால குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே 20 to 30ன்றது ப்ரைம். பாடி வந்து பயங்கர ஸ்பீடாக டெவலப் ஆகி 30ல வந்து நின்று திருப்பி கீழே போகுது. அகெயின் இட்ஸ் கோயிங் ஃபார் அ ட்ரா டவுன்வர்ட் ட்ரெண்ட். பெண்களுக்கு நீங்கள் பாருங்கள், பாடி பாடியோட நேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்கல், மென்டல், சோசியல், ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் கூட இந்த இந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரைசிஸ் ஜாஸ்தி இருக்கு. கல்யாணம் ஆகுது, புது இடம், கல்யாணம் ஆகுது புது இடம், குழந்தை பேர் என்பது புதுவா புதிய விஷயம், முன் அனுபவம் கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தை வளர்த்தெடுத்தல் என்பது புதுசு.
அந்த குழந்தை வளர்த்து குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உடல்நிலை மாற்றங்கள், அந்த குழந்தையை வளர்க்கெடுக்கும் போது அதுக்குள்ள குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரு, இந்த கிரைசிஸ்ல, இந்த மாற்றத்துல, இந்த மாதிரி மாற்றத்துல இந்த பெண் இருக்கிறான்னு யாருக்குமே புரியவே மாட்டேது. சரி, மாமியார் இந்த ஸ்டேஜ்ல இருந்தா வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம், இல்லாட்டி அம்மா இந்த ஸ்டேஜ்ல தான் வந்திருப்பாங்கன்னா அவங்க வேற நிலை கடந்து போய் வேற ஸ்டேஜ்ல இருக்காங்க, இவங்களை புரிஞ்சுக்க முடியல. அப்போ அது இன்பில் டிப்ரெஷனாக நிற்கிறது. நீங்க இப்படி பார்க்கணும். ஏன்னா எப்படி டீனேஜில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு கற்பனையில் வந்து இந்த கற்பனை இருக்கு இல்லையா, 13லேருந்து 19 வரைக்கும் ஒரு கற்பனை உலகத்தில் வந்திருப்பாங்க, நம்ம இப்படிலாம் வாழ்ந்துடலாம்னு. அதுக்கு அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக 20லேருந்து 30 நடக்குது. மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் உருவாகுது அங்கே பெண்களுக்கு. அது அடிப்படையில் அசைச்சு பார்க்குது. அது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பால் கொடுக்குற அம்மா டிப்ரெஷனில் இருந்தால் குழந்தைக்கு டிப்ரெஷன் வரும். ஒரு பால் கொடுக்குற அம்மா டிப்ரெஷன் வரும். ஒரு பால் கொடுக்குற அம்மா அம்மா அதிகப்படியான கோபம் இருக்கும்போது பால் கொடுத்துச்சுன்னா குழந்தைக்கு புறையேறும். அப்போ இந்த அம்மா அங்கே தான் குழந்தை பேறு உருவாகுது. இந்த குழந்தை பேறு உருவாகும் போது வளர்த்தெடுக்கிற குழந்தைகள் மனநிலை இந்த அம்மாவின் மனநிலையை சார்ந்து இருக்க போகுது. அப்போ இந்த அம்மாவோட மனநிலை ரொம்ப 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 முக்கியம் இந்த குழந்தையுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும். இந்த குழந்தையோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் இந்த அம்மாவுடைய இந்த 20 to 30 இயர்ஸ் உடைய ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு 3 வயசுலயோ குழந்தைய பிறந்த போதோ இல்லாட்டி ஒரு 10 வயசுலயோ ஒரு நோய் வருதுன்னா அவங்க அம்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்க அம்மாவை சரி பண்ணணும் முதல்ல. அங்கதான் தப்பு இருக்குது, இந்த குழந்தையில தப்பு இல்லை. அந்த அம்மாவோட மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம், அந்த அம்மாவுடைய பார்வை சரியில்லைன்னு அர்த்தம், அந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப 20 ஏன் இவ்வளவு ஏன்னா இது இந்த பெண்ணோட பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு பெண்ணோட பிரச்சனை, ஒரு குடும்பத்தோட பிரச்சனை, அடுத்த தலைமுறையோட பிரச்சனை. இந்த 20 to 30ன்றது கண்டுக்கிறதே இல்லை. நிஜமாவே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க, அந்த வயசுல கல்யாணம் ஆகி ஒரு 3 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெண்கள் அந்த பெண்கள் படக்கூடிய விஷயங்களை கண்டுகொள்வதே இல்லை யாரும். அந்த இடத்துல தான் தடம் மாறுறதும் நிறைய நடக்குது. ஒரு ஷாக்னால மென்சுரல் சைக்கிள் நின்று போச்சு. அந்த ஷாக் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் சைக்கிள் ஃப்ளோ வந்துருச்சு. அம்மா திட்டினாங்கன்னு மென்சுரல் சைக்கிள் நின்றுச்சு குழந்தைக்கு. அதுல தான் வந்து ஃப்ளவர் ரெமடியோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு அவ்வளோ வந்து முக்கியத்துவம் பெறுது. ஒரே ஒரு தாட் ஃபார்ம், ஒரு திட்டுறது, ஒரு பெண்ணுக்குள்ள மைண்டுக்குள்ள உள்ள போகும்போது தி டோட்டல் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி சேஞ்சஸ், இட் ரியாக்ட்ஸ் அண்ட் இட் ஸ்டாப்ஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நிறுத்துது அது. நான் பெண்ணா இருக்கிறதுனால தான் இப்போ பேசுறேன், அந்த மாதிரி டக்குன்னு இட் அப்செட்ஸ் த ஓவரி. அப்போ அங்கிருந்து வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும், அது நிலம் இல்லை, இட் இஸ் அ ஃபார்ம் லேண்ட். அங்கேருந்து ஒரு சீடு, ஒரு ஸ்பெர்ம்ன்ற ஒரு ஸ்பீடு வருதுன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும், இதெல்லாம் தான் கல்வியில் இருக்கணும். அப்போ இந்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறை பற்றிய அக்கறை இருக்குமானால் தன்னுடைய பெண்களை ஒழுங்காக நடத்த வேண்டும். 20லேருந்து 30 வயசு இருக்கலாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கலாம், என்னென்ன பிரச்சனை, உள்ள போய் பாருங்க. முக்கியமான இது வந்து கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ட்ரீம்ஸ் அண்ட் ரியாலிட்டி. அந்த ஏஜ்ல ஒரு ட்ரீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கற வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், அது வந்து என்ன ரெமெடி அது? கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ட்ரீம்ஸ் அண்ட் ரியாலிட்டி.
கிளைமேட்டஸ் வந்து அந்த ட்ரீம்ஸ் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறது, அந்த ரியாலிட்டியில வரும்போது அது வந்து மாறும் அந்த ரெமெடி வந்து. ஸோ அந்த இது வந்து நிறைய நடக்கும் சார், எல்லாமே ஒரு லைஃப் இப்படிதான் இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஒரு ட்ரீம் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்கன்னு ட்ரீம் பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷன் முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வேலை செய்வேன் இந்த மாதிரி ஒரு இதுல இருப்பேன் அப்படின்ட்டு வரும். ஆனா லைஃப்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமே மாறி போயிடுவாங்க, அந்த இடத்துல அவங்களால அவங்களோட ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ண முடியாது, வேற கண்ட்ரிக்கு போயிடலாம், அங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அடுத்தது குழந்தை இன்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய இடத்துல அந்த ட்ரீம்ஸ் வந்து அடி வாங்குது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரோ அவுட் வந்து மதர் சைட்லயும் சரி, மேஜர் மேஜர் ரெமெடி வந்து எல்லா டைம்லயுமே வால்நட் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், அந்த வால்நட்டை மட்டும் குறிச்சு வச்சுங்க. அதாவது கல்யாணம் ஆகிறாங்க, பாடி சேஞ்சஸ் டியூ டு ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ், தென் தேர் இஸ் அ ரேபிட் சேஞ்சஸ் இன் த ஹார்மோனிக்கல் ஹார்மோனிக்கல் திங், ஹார்மோன்ஸில் சேஞ்ச் ஆகுது, குழந்தை பேர் உருவாகும் போது டோட்டலாக பாடி சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபேஸில் தான் நிறைய வால்நட் டெண்டன்சி தேவைப்படும், அதிகப்படியமாக தேவைப்படுது இங்கே தான். ஏன்னா change of mind and the body, குழந்தை பேருக்கு அடுத்து வரக்கூடிய சேஞ்சஸ், இமோஷனல் சேஞ்சஸ், எமோஷனல் சேஞ்சஸ், இந்த இந்த 1-0-12 இருக்கிற சேஞ்சஸ் வந்து மைனர். அந்த 10-11 வரைக்கும் தான், 12 தான் ஒரு சேஞ்ச் இருக்கும். டீனேஜ்ல இந்த ப்ரொலாங்டு, அதாவது 10-20 வரைக்கும் ஒரே டைப் ஆஃப் சேஞ்ச் தான். கல்யாணம் ஆகுதுன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த குழந்தைய வந்து ஒரு 3 வர்ற வரைக்குமே வந்து மிகப்பெரிய கிரைசிஸ், அதை வந்து அனுமானிச்சு சொன்னா கூட யாருக்கும் புரியாது, ப்ராப்ளமே அதுதான். அதனால வால்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இந்த ஏஜுக்கு. அதுக்கப்புறம் தே ஆர் கண்டினியூஸ்லி மேட் டு ஃபீல், அதாவது யூ ஆர் நாட் இனஃப், யூ ஆர் நாட் இனஃப், சூப்பர் 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 சூப்பர், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீ போதுமானதா இல்ல, நீ சரியா இல்ல. அது வந்து ரெண்டு சைடுல இருந்தும் வருது சார், மதரும் வந்து சொல்றாங்க நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிதானோ, இது எல்லாமே நீ பேலன்ஸ் பண்ணிதானோ, இது உன்னோட பொறுப்பு, அந்த ஃபேமிலிக்காக நீ எல்லாமே விட்டு கொடுத்தாகணும், இனிமே உனக்கு இதெல்லாம் நானே கேட்டிருக்கேன், இனிமே உனக்குன்னு எந்த ஆசா பாசமும் விருப்பு வெறுப்பும் இருக்க கூடாது, அந்த ஃபேமிலியில எப்படியோ அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், அந்த மாதிரியான வேர்ட்ஸ். அண்ட் வந்து ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க கெரியரும் குழந்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஏதோ ஒன்னத்துல அடி வாங்குவோம், அப்போ உடனே வந்து உனக்கு உன்னால பேலன்ஸ் பண்ண முடியலங்கிற அந்த கில்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. வேலைக்கு போனா வேலைக்கு போறதுனால குழந்தைய பாத்துக்க முடியலமாங்க, வீட்டுல இருந்தா உனக்கே எக்ஸ்போஷர் இல்ல, குழந்தைய எப்படி எப்படி வளர்ப்பேன், இவ்வளவு படிச்சுட்டு யூ ஆர் நாட் செட்டிங் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் சைல்ட் பை பீங் ஹவுஸ் வைஃப், உன் குழந்தையும் உன்னை பார்த்து வருவா. ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். In this period, இந்த காலகட்டத்தில் உங்களை குற்ற உணர்வு ஆக்குதல் வந்து மிக அதிகமா இருக்கு மற்ற ரெண்டு பீரியட்ல விட. இது சின்ன பசங்க தானே, 19 வரைக்கும் விட்டுறோம். ஆனா இஃப் யூ ஆர் நாட் ட்ரீட்டிங் யுவர் ஃபேமிலிஸ் ப்ராப்பர்லி, யூ ஆர் நாட் அ ப்ராப்பர் விமன், நீ வந்து குடும்ப தலைவி இல்லை, உங்க அப்பாவையும் அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணல, மாமியார் பேலன்ஸ் பண்ணல, முடியல, தப்பு. அடுத்து இது பசங்களை சரியா வளர்க்கலையா, நீ தான் தப்பு, நீ ஒழுங்கா உன் உடம்ப பாத்துக்கலையா, நீ தான் தப்பு. ஸோ சொசைட்டி ப்ரெஷர், அங்க குழந்தை பிறக்கலையா, திருப்பி அங்க பிரச்சனை. நீங்க பாருங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை, வேற மாதிரி பிரச்சனை, பிறக்குறதுலாம் அது பயங்கரமான கிரைசிஸ். ஒரு குழந்தை இருந்தாலும் பிரச்சனை, அது அது மாதிரியும் இருக்கு, சிங்கிள் சைல்டா இருக்க கூடாது, நீ வந்து உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற, நீ வந்து அந்த குழந்தைய பத்தி யோசிக்கல, அந்த ஃபியூச்சர். சோ எவ்ரிபடி ஹஸ் an opinion, அந்த லேடியோட லைஃப் எப்படி ரன் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, அதுதான் சூப்பர். எவ்ரிபடி ஹஸ் an opinion and it is being attached to you, it is the remedy is centauri, and unknowingly you are being controlled by that frequencies. அந்த இடத்துல ஏன் வந்து நம்மளால வெளியில இப்ப டீனேஜர்ஸ் கூட சண்டை போட்டு வந்துடுறாங்க சார், ஏன்னா ஆனா இந்த ஸ்டேஜ்ல வர முடியல, ஏன்னா அந்த ஃபேமிலிங்கிற ஒரு பாண்டிங் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா நம்ம பண்றது சரியா தப்பான நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது, ஏன்னா ஒரு குழந்தைய வளர்த்தது கிடையாது. சோ மத்தவங்க நமக்குன்னு ஒரு தாட் இருக்கு, ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. சரி, அது என்ன, அது என்ன மனநிலை, அது எது சார்? இப்ப நீங்க சொல்ல முடியல, அடிமைத்தனம் அடிமைத்தனம் வேற செராட்டோ சார், செராட்டோ இன்டெசிஷன்,
ஞானமில்மை. அடுத்து, அதாவது நீ வந்து ஒரு குடும்பத்தை எல்லாத்தையும் நிர்வகித்து சரியான வகையில் பண்ணுறதுக்கான ஞானமின்மை. இன்டெசிஷன், யூ ஆர் நாட் டேக்கிங் எ ப்ராப்பர் டெசிஷன். டெசிஷன் எடுக்கிறதுக்கு தலைமுறை தலைமுறையா மறுக்கப்பட்டுச்சு. நீங்க முடிவுகள் எடுக்க முடியாது, நீங்க பெண்ணா இருக்கிறவங்க முடிவுகள் எடுக்க முடியாது. கண்டிப்பா சார், ஒரு 6 வாரம் எல்லாம் 2 மாசம் குழந்தைக்கு சக்கரை கொடுக்கலாம் பாங்க, ஆனா கண்டிப்பா தெரியும் கொடுக்க கூடாது ஒயிட் சுகர்ங்கிறது, ஆனா அதை நாக்கில் அது வைக்கணும் இல்ல உப்பு சேர்க்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அந்த மதருக்கு வந்து அந்த ஒரு இது இல்லாம போயிடுது. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதுக்கு தீர்வு இருக்கா? அந்த இடத்துல வந்து அவங்க தான் சார் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா ஒரு கட்டத்துல எல்லாரும் இது பண்ணி யூ ஆர் நாட் ஃபிட்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டுருவான். பட் த ஸ்கோப் இஸ் தட் ஃப்ளவர் வில் டூ, ஃப்ளவர்ஸ் வில் டூ, ஃப்ளவர்ஸ் வில் டூ, இட் வில் டூ மிராக்கிள்ஸ். அதான் சார், அது மதர்ஹுட் ஓவர், அந்த நம்ம மதர்ஸ் டேல எப்பவுமே அந்த பிக்சர் வரும் இல்ல சார், அவங்க எல்லாமே பண்ற மாதிரி 10 கை 15 கை வச்சுட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி, அது மாதிரி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுதுன்னா அவங்க ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிடுறாங்க சார். அந்த ஃபேஸ்ல நான் தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும், அவங்களே அவங்கள எடுத்துக்கிறது ஒண்ணு, அண்ட் அந்த சொசைட்டி அண்ட் ஃபேமிலி திணிக்கிறது ஒண்ணு. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தா மட்டும் போதும், பட் ஒய்ஃப் வேலைக்கும் இப்ப போறாங்க, குழந்தைங்களையும் பாத்துக்கணும், வீடு பாத்துக்கணும், எவ்ரி திங். அண்ட் அவங்க மைண்ட் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆக்கியபைடா இருக்கு, அவங்க எங்க இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன அந்த சரியான பாயிண்ட், சரியான அதுல பாருங்க, கம்ப்ளீட் ஆக்குபேஷன் ஆஃப் த மைண்ட் ஸ்பேஸ், ரொம்ப அற்புதமான பாயிண்ட். நீங்க உங்களை பத்தி சிந்திக்கவே முடியாது. அதான் செல்ஃப் கேர் இஸ் கன்சிடர்ட் செல்ஃபிஷ்னஸ். சோ நான் எனக்காக ஒரு 1 hour எக்ஸசைஸ்க்கு எடுத்தா கூட அந்த டைம்ல நீ வந்து இதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். ஒன்ன பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கிறேங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸசைஸ்ங்கிறது அவங்கள பார்த்துட்டாதான் அவங்க மத்தவங்கள பாத்துக்க முடியுங்கிற ஒரு ரியலைசேஷன் கூட நிறைய ஃபேமிலிஸ்ல இல்ல. எந்த விதமான செல்ஃப் கேர், ஒரு பார்லர் போறது, ஒரு இது அது மாதிரி நிறைய, அதை ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ற மாதிரி நிறைய நடக்குது சார். நீங்க என்ன மனநிலை, இப்படி இருக்கிறதுனால என்ன மனநிலை உணர்ந்தீங்க நீங்க? இதனால நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆயிடுது, செல்ஃப் வொர்த் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அந்த சென்டாரி நேச்சர் தான் ரொம்ப வந்து தலை தூக்கி நிற்கும் இந்த இடத்துல வந்து எனக்கு, ஆமா நான் எனக்கு வொர்த் இல்லை, நான் வந்து மத்தவங்களை கவனிக்கிறதுனால நான் என்னோட செல்ஃப் வொர்த்தை வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்தது சார். ஸோ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்லயும் போயிடுறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் கெரியர் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பொசிஷன்ஸ்ல இருந்தா கூட க்ரோவே ஆக முடியாது, நிறைய பிரேக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கார்ட்டூன் கூட நம்ம நிறைய பார்த்திருக்கோம், ஒரு 2 பேர் ரன்னிங் ரேஸ், ஒரு மேன் ஒரு உமன் ஓடுனானா மேன் ஃப்ரீயா ஓடுவாங்க, விமன் வந்து வாஷிங் மிஷின், உணத்தின துணி, குழந்தைங்க, பக்கெட்டு, இந்த மாதிரி அந்த கார்ட்டூன்ல டெபிக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி 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 அவங்க ஓடிதான் அந்த ஃபினாலே, அவங்க ஃபைனல் இதுல பாயிண்ட் ரீச் பண்ண முடியும். இது வந்து டெஃபினட்டா அந்த சொசைட்டி அண்ட் அவங்களே அவங்களுக்கு இன்ஃப்ளிக்ட் பண்ணின அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வரக்கூடிய விஷயம் சார் அது. ஸோ கெரியர்ல க்ரோத்தும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது விமென்க்கு, அந்த ஏஜ்ல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அந்த கேம்ல வரும்போது கொஞ்சம் பின்தங்கி போயிடுறாங்க, அவங்களால அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் எப்பவுமே அந்த ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூல்லேருந்து கூப்பிடுறாங்க, எல்லாமே எல்லாமே அம்மாவுக்கு தான் கால் போகும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது அவங்களோட கெரியர்ல, அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருது. சென்டாரியும் வால்நட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்தது. அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு படம் வந்தது சார், மலையாள படம், அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, அது கண்டிப்பா பார்க்கலாம். அது ஒரு அது கொஞ்சம் போர் அடிக்கும் சில பேருக்கு, அது ரிப்பீட்டடா அந்த கிச்சன் ஒர்க்கே காமிச்சிருப்பாங்க சார், அது ஆக்சுவலா ரியாலிட்டி அது. அது மார்னிங் எழுந்து அவங்க அதை எப்படி அந்த ருட்டீன் ஃபாலோ பண்றாங்கன்னு ரொம்ப, அது பியூட்டிஃபுல்லான தீம் அது. அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் பேசாம இருப்பா, சென்டாரி நேச்சர்லயே இருப்பா, கடைசியில வந்து லாஸ்ட் சீன்லதான் அவ வெடிச்சு அந்த ஃபேமிலியை விட்டு வெளியில வந்துருவா. ஸோ எய்தர் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி விமன் ஆகக்கூடாது இல்ல, அந்த ஃபேமிலி லைஃப்லயும் அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும். அங்க ஒண்ணு நான் சென்டாரி நேச்சர்லயே இருந்தாகணும், இல்லைன்னா நான் வந்து அதை விட்டு வெளியில வரணும். அந்த மேன் வந்து 2வது கல்யாணம் பண்ணிடுவான் அந்த ஹஸ்பண்ட், ஆனா அவ வந்து பண்ண மாட்டான். ஸோ அவ திருப்பியும் அதே லைஃப் அந்த மேன் லீட் பண்ணுவான் ரொம்ப கம்ஃபர்டபுளா, அந்த செகண்ட் ஒய்ஃபையும் அதே மாதிரி வேலை வாங்கிட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலதான் வந்து விமன் அந்த முதல்
விஷயம் நடக்கும் போதே அவ ஸ்டாண்ட் அப் பண்ணிருந்தானா அந்த இடத்துல வந்து, அந்த இடத்துல அவளோட வியூஸ் சொல்லியிருந்தானா மேபி கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இது, லியோ டால்ஸ்டாயோடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்ல ஒருத்தன் கொலை பண்றான், நல்லா கவனிங்க, ஒருத்தன் கொலை பண்றான், கிரைம் இஸ் டன் அகைன்ஸ்ட் எ பர்சன், த பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா செத்தவனுக்கு தான் பனிஷ்மெண்ட். கிரைம் இஸ் டன் டன் ஆன் ஹிம், பனிஷ்மெண்ட் அவனுக்கு தான். அந்த மாதிரிதான் பெண்களோட நிலைமை ஆயிடுது. எதிர்த்தியா, எதிர்க்கிறதுனால வரக்கூடிய பாதிப்பு உனக்கு தான். இவன் வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் செட்டில் ஆயிடுவான், நீ நீ திருப்பி எதிர்த்துக்கான விளைவு வந்து உனக்கு எதுவுமே கிடைக்காது, மோச்சனம் விமோச்சனமே கிடையாது. உங்களோட குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் போது, உங்களுடைய சந்ததிகள் பாதிக்கும் போது, உங்களுடைய மனநலனையும் பாதிக்கும் இந்த ஏஜ். நீங்க பாருங்க, எல்லா நோயும் இங்க இருந்தா கிரியேட் ஆயிருக்கும், அது 35 வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் வயசு வேகம் இருக்கும், ரத்த வேகம் இருக்கும் போது அது தெரியாது. 32, 35, 33 வயசுக்கு மேலே அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி உள்ளுக்குள்ளே போய் ஏஜில் தான் ஓவர் ப்ளீடிங்கு, அந்த ஏஜில் தான் ஓவரி ரிமூவ் பண்ணுறது, ஓவரின் செஸ்ட்டு மொத்தம் கேன்சர். அது கண்டினியூஸாக வரும்போது 40 வயசில் கேன்சராக வந்து நிற்குது. ஒன்லி திங் என்னன்னா, வி ஹாவ் புட் அவர் விமன் at risk and in depression. எங்க நம்மளுடைய பெண்களை வீட்டில் போயிட்டு நிற்க வச்சு, அவங்கள டிப்ரெஷன் ஆகி பைத்தியம் ஆகி நிற்க வச்சு, நம்ம ஃபேமிலியும் பைத்தியகாரத்தனமாகுது, நம்மளுடைய சந்ததிகளும் போய் பையன் தான் தோண்டித்தனமாக நடக்கிறான் அப்படின்னா, வி ஹவ் கிரியேட்டட் த சிச்சுவேஷன். அதுலயும் 100% விமென்க்கு தான் சார் அந்த ப்ளேம் வந்து சொல்லுவாங்க. குழந்தை நடக்கல, வளக்கல, நூல போல சேல, தாய போல பிள்ளைன்னு கிளீனா சொல்லி, அதுல அந்த ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எதுவுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த சைல்டோட அப்ரிங்கிங்ல கம்ப்ளீட் நல்லதோ கெட்டதோ அது அம்மாக்கு தான் போறது, போய் சேருது அந்த விமென்க்கு தான். ஸோ அது வந்து டெஃபினட்டா அது ஒரு ஓவர் பர்டனா இருக்கு சார். அட் எவ்ரி பாயிண்ட் வந்து என்ன ஜட்ஜ் பண்றாங்க, என்ன ஜட்ஜ் பண்றாங்க, நான் குழந்தைய வளர்க்கறது வச்சு என்ன ஜட்ஜ் பண்றாங்க, அசச் எல்லா விதத்திலயும் ஜட்ஜ் பண்றாங்க. பட் அந்த இன்னொரு இண்டிவிஜுவலோட அப்ரிங்கிங்ல கூட என்ன ஜட்ஜ் பண்றாங்க, அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் தான் காரணமாயிடுறேங்கிற ஒரு இந்த இடத்துலதான், இந்த இடத்துலதான் பாயிண்ட் டெண்டன்சியா ஃபுல்லா உருவாகும். பண்ணல, நீ அவங்கள மாதிரி பண்ணல, இவங்கள மாதிரி நீ வேலை பண்ணல, எங்க அம்மா வீடு கிளீனா வச்சுப்பாங்க, அது அப்படி பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் மேக் நம்மள வந்து என்னதான் நம்ம எவ்வளவு சூப்பரா பண்ணினாலும் நம்மள வந்து லோவாவே, நம்மளோட கான்ஃபிடன்ஸே ஃபுல்லா பிரேக் பண்ணி, ஐயோ நம்ம ஒண்ணுமே சரியா செய்யல போல இருக்கு, வி ஆர் நாட் ஃபிட் இனஃப் டு டூ எனி திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோ எஸ்டீம்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க. அதே மாதிரி கெரியர்ல வந்து நம்ம என்னதான் நல்லா பண்ணாலும், நம் கெரியரா இருக்கலாம், இல்ல நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒரு யோகா பண்ணலாம், இல்ல ஏதோ ஒண்ணு ஆஸ் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் எது பண்ணாலுமே, யூ ஷுட் டூ ஒன்லி ஆஃப்டர் த ஃபேமிலி. உனக்குன்னு எதுவும் கிடையாது, நீ முதல்ல அப்படி நான் பண்ணல, நான் அதை மீறி ஏதோ ஒண்ணு பண்றேன்னா நீ நல்ல பொண்ணு கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி, ரேஷனாலிட்டி, திங்கிங் எல்லாம் இருக்க கூடாது பெண்களுக்கு. யூ ஆர் நாட் தி ரைட் விமன் டு பீ அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக், ஒரு பிராண்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர், ரொம்ப அது வந்து ஈவன் குழந்தையுமே நம்ம ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பண்றோம்னா இது எதுக்கு பண்ற, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம வழக்கத்துல இல்ல, இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத. எப்பயுமே ஒரு பிராண்டிங் சார், எப்பயுமே ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே நம்மளை வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணுவாங்க. அதை தாண்டி நம்ம போகிறதுக்கு 19 வயசு வரைக்கும் இந்த பாக்ஸ்டு ஃபீலிங் இருக்காது, 20-30 வரைக்கும் பாக்ஸ்டு ஃபீலிங் கண்டிப்பாக வந்துடும். அந்த பாக்ஸ்டு ஃபீலிங்கை அதையும் குறிச்சு வச்சுங்க, நோ அதர் கோ, இரு செய்யு இல்லாட்டி செத்துமடி. அப்படியே மாறிட்டீங்கன்னா You are not a proper regular lady. You are not a regular lady.
நாட் ஃபிட் டு பி எ ஃபேமிலி வுமன் அப்படிங்கிற மாதிரியே பிளண்டா சொல்லுவாங்க சார். அவங்க யூஸ் பண்ற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளால, அது இன்னொன்று இருக்கு சார், நம்ம ஒரு ஃபேமிலி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போறப்போ நம்ம வீட்டுல சாதாரணமா இருக்கிற விஷயம் அந்த வீட்டுல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ செம்ம கான்ட்ராக்ட் இருக்கும், சாப்பாடு கல்ச்சர். இன்னும் லவ் மேரேஜா இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டமா இருக்கும் அட்ஜஸ்டம் ஆகிறதுக்கு. வேற கேஸ்டோ இல்ல வேற ரிலீஜனோ போனாங்கன்னா அந்த அந்த ஒரு டிராஸ்டிக் இனிஷியலா மேபி எல்லாமே ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க, பட் சாப்பாடு ஆரம்பிச்சு நம்மளோட ஒரு ஒரு ஹேபிட்டு அங்கெல்லாம் பயங்கர சேஞ்சஸ் வரும்போது அதை கோத்ரூ பண்றதுங்கிறது மென்டலா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், என்ன சாப்பாடு பெரிய விஷயமா, இல்ல சாப்பாடு ரொம்ப பெரிய விஷயங்கிறது அப்பதான் புரிய ஆரம்பிக்கும் சார். அந்த ஸ்டேஜ்ல தான் புரிய ஆரம்பிக்கும், எங்க அம்மா சமையல் நான் மிஸ் பண்றலாம், எனக்கு என்ன வேணுங்கிறத பாக்குறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸே இல்லாம போயிடும் சார். அந்த இடத்துல சுத்தமா ஜீரோ ஆயிடும். அது எதுவா வேணா இருக்கலாம், சாப்பாடு, ட்ரெஸ், இல்ல ஒரு ஒரு ஈவினிங் டைம்ல போய் நம்ம திரும்ப திரும்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுங்க, சென்டாரி 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 பாத்துட்டு. அதே மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப்லயுமே கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட அவங்களால மேபி அவங்க பிசிக்கலா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே லேடிஸால எக்ஸ்பிளிசிட்டா சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் யாரும் அவ்வளவு ஓபனா அக்செப்ட் பண்றது இல்ல சார். 99% கிடையாது, இட் இஸ் நாட் அக்செப்டட். If the male is, if he is not capable enough and the lady is not able to express, அது அவங்க ஹோல்ட் தான் பண்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் தான் பண்றாங்க. அவங்களால அதை அப்படி ஒருவேளை எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாங்கன்னா எகெயின் தே ஆர் கெட்டிங் ஒன்லி அ பேட் நேம். நீ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ என்ன? ஸோ எகெயின் கேரக்டர் அசாசினேஷன்ல தான் அதை கொண்டு போய் நிறுத்துறாங்களே தவிர தெர் இஸ் நோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் சார். அதுக்கு என்ன ரெமெடி? கேரக்டர் அசாசினேஷன் நம்மள புரிஞ்சிக்கணும் ஒருத்தர். வில்லோ எதிர்த்து பேசுறதுக்கோ இல்ல அவங்க எது சொன்னாலும் கேக்குறதுக்கோ அங்க சான்ஸே கிடையாது, வேற வழி இல்ல, அது பிரகாரம் தான் போகணும் அப்படின்னு அமையதும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஏஜ்லதான். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா இருந்த அதே உறவு ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே சிக்கிரியா மாறிடுது சார், வில்லோவா மாறிடுது. அதை டேக்கிள் பண்ணி இவங்க என்ன கேரக்டரு, பிஃபோர் இவங்களா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பட் ஆனா இப்போ எப்படி இவங்க எனக்கு இப்படி எனிமையா இவங்க என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் என்னவா இருக்கேன், அவங்க ஏன் என்னை இப்படி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அஸ் அ மேரேஜ் இஸ் அ பிசிக்கல் டிஃபரன்ஸ், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இதுவும் அங்க ஏற்படுறது, குழந்தை பெத்துக்கிற விஷயங்களும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு ஒரு குழப்பமான மனநிலை, இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதா, நான் எனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நான் அனலைஸ் பண்றதா, இல்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் புரிய வைக்கிறதா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் அங்க நிறைய இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்னன்னா, பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்ற ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது திருமணமாகி 4 மணிக்கு பெண்கள் எழுந்திரிச்சுதான் ஆகணும், ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலா சில விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு இது, அது நமக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்படின்லாம் இல்ல, 4 மணிக்கு நீ எழுந்திரிச்சுதான் ஆகணும் அதெல்லாம் கிடையாது. திருமணமானா அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது, எனக்கு இந்த வேலை தெரியல அப்படின்னா சொல்லவே கூடாது. நீ தெரியலன்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சுதான் ஆகணும். ஓகே, நம்ம எஃபோர்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அங்க யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல, எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதேங்கல எந்த சைடு பண்ணாலும் யார் யார் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மனசுதான் அங்க இயங்கிட்டே இருக்குது. ஓகே, இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், நம்ம இதை செஞ்சிடலாம், குக்கிங் இப்படி பண்ணிடணும், இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள வந்து மட்டன் தட்டி ஒரு அடிமட்டத்திலேயே வச்சிடுறாங்க. ஓகே, நம்ம படிச்சிருக்கோம், அதையும் அங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்னன்னா, இவ்வளவு படிச்சிருக்க பத்தியா ஒண்ணுமே தெரியல. அப்போ படிப்புக்கும் இங்க ஃபேமிலியா அந்த சில விஷயத்த நம்ம அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க ஸ்பேஸே இல்ல. கன்சீவ் ஆயாச்சு, வாமிட் வருது, தலை சுத்துது, வீட்டு வேலையும் செய்யணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்யற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியல. இந்த இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த ஏஜ் முற்றிலுமே 20-30 வயசு இருக்கலாம், ஒவ்வொரு எண்ணங்களுமே மத்தவங்களை சார்ந்துதான் நீங்க திங்க் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களாம் வந்து எந்த விஷயத்தையுமே நீங்க பண்ண முடியாது.
சாத்தியப்படுத்தல. அப்போ என்னைக்கு ஒரு எண்ணம் வந்து மற்றவங்களை சார்ந்த, இதுதான் பரதர்மம்ன்றது, பரதர்மன்றது மற்றவங்களை சார்ந்து திங்க் பண்ணது, மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது திங்க் பண்ணோம்னா நோய் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி இல்ல இதுக்கு என்ன தீர்வு, முடியாது இது இப்படிதான் இருக்கும் சொசைட்டி அப்படின்னா, அதுக்குதான் நம்ம விடை தேடுறதுக்கான முயற்சியில இந்த ஃப்ளவரை போய் ஃப்ளவருடைய இம்பார்ட்டன்ஸையும் ஃப்ளவருடைய பங்கையும் நம்ம அது கேட்குறோம். ஒவ்வொரு தாட்டும் ஒன்று, ஹஸ்பண்ட் பேஸு, குழந்தைங்க பேஸு, ஃபேமிலி பேஸு, சிஸ்டம் பேஸு, சொசைட்டி பேஸு, ரிலேட்டிவ் பேஸ், இதை தாண்டி நீங்கள் சிந்திக்க முடியாது, சிந்திச்சா தப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டர்னிங், யூ ஆர் பீங் பேட்டர்ன்ட் ஃபார் அபவுட், நீங்கள் வரும் இன்னும் 40 வருஷத்துக்கு, 20 வயசுல இருக்கீங்களா, 60 வயசு வரைக்கும்க்கான பேட்டர்ன் இங்க உருவாக்கப்படுது 20ல இருந்து 30 வயசுக்குள்ள. அதே மாதிரி இப்ப மேரேஜ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நிக்கலன்னா அது ஒரு ப்ரெஷர், நின்றுச்சுனாலும் அதுவும் ப்ரெஷர். இப்ப எதுக்கு குழந்தை பெத்துக்கிற, அது பெத்துக்கிறது, அதாவது குழந்தை நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு குழந்தை பெத்துக்கலையா, என்ன இந்த மாசமும் இதுவாயிடுச்சா அப்படின்ற ஒரு க்வெஸ்சனு நமக்குள்ள ஒரு ஒவ்வொரு மாசமும் ஒரு பதப்பதப்பு வருது, ஐயோ நம்மளை இப்படி பிளேம் பண்ணிடுவாங்களோ, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. சரி அடுத்தது கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் அதே பர்சன் தான் சொல்றாங்க, என்னம்மா இதுக்குள்ள கன்சீவ் ஆயிட்ட, இன்னும் நீங்க வாழணும், நிறைய வேலைக்கு எல்லாம் போய் சம்பாதிக்கணும், சேவிங்ஸ் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னுட்டு. இங்க குழப்பம் அதிகமா இந்த கேட்டகரியில நிறைய குழப்பம் தான், இவங்க எதை சொல்றாங்க, நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்றாங்களா, அப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்ற குழப்பம் அதிகமா இருக்கு. கன்சீவா இருக்கணும், ஒரு குழந்தை பெத்துக்கணும்னா இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை இந்த நேரத்துல பெத்துக்கிட்டா சரி கிடையாது, குடும்பத்துக்கு சரி கிடையாது, இந்த மாசத்துல பிறந்தா சரி கிடையாது அப்படின்ற ப்ரெஷர். இப்போ நமக்கு அந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு போதே 1008 டென்ஷனும் ஒரு டிப்ரெஷனும் வந்துருது சார். சோ அதுல இருந்து வெளியே வந்து ஒரு அந்த குழந்தைய பெத்து ஒரு ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணி அந்த முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ள இந்த குடும்ப சார்ந்த விஷயத்த செல்ஃபா இங்க ஒரு டிராப் கூட திங்க் பண்ணவும் முடியல, செயல்படுத்தவும் முடியல. அப்படியே நம்ம ஏதாவது நம்ம சைட்ல இருந்து ஒரு விஷயத்த பண்ணா கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. அதே மாதிரி வாயாடி வாழ தெரியாதவ, பெத்தவங்க வளர்த்த லட்சணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காயப்படுத்துறதுக்கு தான் இங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அததான் பண்றாங்க. நம்ம ஆஸ் அ பைன் கேரக்டரா இருந்து இங்க சென்டாரியா இருந்தாலுமே இப்போ யார் காயப்படுத்துறாங்களோட நேச்சர் என்ன, அவங்க என்ன கேரக்டர், நீ வந்து எனக்கு நான் சொல்றத கேளு அப்படின்னு வெர்வைன், நான் சொல்றத செய்யி வைன், அவ்வளவுதான். அதுலதான் சென்டாரியா மாறி உட்கார வச்சிருக்கோம். அப்போ சென்டாரியா மாறிச்சுன்னா நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள், ஆசைகள், ட்ரீமு, எனக்குள்ளே இருக்கிற அந்த சுயம், எனக்குள்ளே இந்த சுதர்மம் அழுத்தப்பட்டு ஒரு நடைப்பயணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியே பார்க்கறதுக்கு நல்லா ட்ரெஸ் போட்டுன்னு மேக்கப் போட்டுன்னு வந்துடுறோம் வெளியே, ஆனால் உள்ளுக்குள்ள முற்றிலும் இன்டர்னல் சிஸ்டம் எல்லாமே டிஸ்ஓரியன்டேஷன் ஆயிடும். இட் இஸ் டிஸ்ஓரியன்ட். அப்போ டிஸ்ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே டிசீஸ் ஸ்டார்ட் ஆகும். டிசீஸ் இட் கோஸ் இன் டு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். மோஸ்ட்லி நிறைய பெண்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் தான் இந்த ஏஜ் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிப்பு, ஸ்கூலு, காலேஜின்னு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்குது அவங்க. இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டு வெளியே போனீங்கன்னா அங்கே இன்னொரு தடை, இங்கிருந்து அங்கே ஒரு தடை, அங்கே ஒரு தடை, நீங்கள் எங்கேயுமே திரும்ப முடியாது. யூ ஹவ் பீன் பாக்ஸ்டு, கரெக்டான வேர்டு விஜயலட்சுமி சொன்ன பாக்ஸ்டு. நீ பாக்ஸ்க்குள்ளே தண்ணி ஊற்றுனா என்ன கண்டிஷன், என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கணும். நாங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். டிப்ரெஷன், ரிப்ரெஷன்னா அழுத்தப்பட்ட உணர்வுகள், இட் பிகம்ஸ் டிப்ரெஷன். ரிப்ரெஷனு டிப்ரெஷன் ஆகி அந்த டிப்ரெஷன் கண்டினியூஸ் ஆச்சுன்னா it will lead to cancer, avladan it will lead to cancer. correct ah paathina endha cancer varunu solla mudiyum. the repressed thoughts irukku illaya,
அந்த பைலிங் அப் ஆஃப் எனர்ஜி வந்து பைல் பண்ணி பைல் பண்ணி பைல் பண்ணி எனர்ஜியை பைல் பண்ணி சப்ரஸ் பண்ணி வைக்கும்போது இந்த டெண்டன்சி என்ன பண்ணணும்னா, அந்த எனர்ஜி என்ன பண்ணணும்னா, அந்த 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 செல்லு வந்து தன்னை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கான முயற்சியில் என்ன பண்ணணும்னா, அந்த ரிப்ரஸ் தாட்ஸை வெளியே தள்ளும் போது என்னன்னா ஒரு புண்ணாகி அந்த புண்ணு பல்கி பெருகி ஒரு செல்ஸாக வந்துடும். ஏன் வந்து ஓவரியன் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சரும் நிறைய வர்றதுக்கான காரணம், வேற எங்கேயும் கேன்சர் வராத பெண்களுக்கு அதிகப்படியா 100 பேர் எடுத்தீங்கன்னா 70-80% பிரஸ்ட் கேன்சரும் ஓவரியன் கேன்சர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் பெண்ணாக நான் சரியாக நடத்தப்படவில்லை, என்னோட இந்த ரிப்ரெஷன் எல்லாமே பெண் தன்மை இருக்கிற பிரஸ்ட்லயும் ஓவரியும் தான் போய் தங்கும். ரேரு மத்த கேன்சர் வர்றது, நீங்க பாருங்க பெண்ணுக்கான அடையாளங்கள் இது ரெண்டு தான், பிரஸ்ட் அண்ட் ஓவரி. அப்போ சப்ரஷன் எங்கே போய், அந்த ரிப்ரெஷன் எங்கே போய் டிப்ரெஷ் ஆகி அங்கேருந்து ஒரு கன்வெர்ட் ஆகுது. இட் இஸ் அதாவது அந்த கேன்சர் செல்ஸ்ன்றது வந்து நோய் கிடையாது, நீங்கள் போட்டு வச்ச ரிப்ரெஷனை சரி பண்ணி வெளியே தள்ளுறதுக்கான ஆயத்தம் பண்ணுது, பட் அந்த உடம்பு தாங்கல. டிசீஸ் ஆஸ் இட் இஸ் குட், டாக்டர் பேஸ் சொல்கிறார், எல்லாரும் தான் சொல்கிறாங்க. நோய் நல்லது, அந்த நோய் நல்லதை கரெக்ட்னா இட் டிஸ்ட்ராய்ஸ் யூ, தட் டிசீஸ் பிகம்ஸ் டிசீஸ். டிஐ வந்து டிஇ வரும், டிசீஸ் டிஐன்றது நோய், டிஇன்றது சாவு. சூசைட் அட்டெம்ப்ட் சில பேர் இறந்தே போயிடுறாங்க சார் டிசப்பாயின்மெண்ட்ல, நிறைய எதிர்பார்ப்புகள். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த பேரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒயிட் ஃபேர்னா நம்ம எதுனா வச்சுக்கலாம், இப்போ பொதுவாக கல்யாண மார்க்கெட்டில் வெள்ளையாக மூக்கு முழியமாக இருக்கிறது அழகானது, கருப்பாக இருந்தால் அதை கொஞ்சம் அழகு கம்மின்ற மாதிரி. அப்போ என்ன எதிர்பார்ப்பு நடக்குதுன்னா, பெண்களுடைய ட்ரீமிங் இது இல்லை, சரி நம்ம கொஞ்சம் ரொம்ப நல்லா பியூட்டியாக இருக்கும், நம்மளோட அவங்க அன்ஃபேராக இருக்கும்போது நம்மள அப்படியே உள்ளங்கையில் தாங்குவாங்க, தலை மேலே வச்சு தட்டாமலை சுற்றுவாங்கன்றமெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும். அங்கே போய் அது டுமில் ஆகும்போது ஃபஸ்ட்டே போயிடும், ஃபஸ்ட்டே வந்து அவுட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் இப்போ 15-30 கூட கல்யாணம் பண்ணுறாங்க, 15 வயசு பொண்ணு 30 வயசு மாப்பிள்ளை, 20 வயசு பொண்ணு 33 வயசு மாப்பிள்ளை. இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும்போதும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகுது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆகட்டும் மென்டலி ஆகட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போதும் ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. அதுக்கடுத்து இந்த சென்டாரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோட கூட்டு குடும்பமாக இருக்கும்போதுலாம் பார்த்தா இந்த நியாயம் ஜஸ்டிஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. தன்சீவானப்போ ஓவராக பசிக்கும், நம்ம தான் சமைப்போம், ஆனா பசிக்கு நேரத்துல நமக்கு சாப்பிடறதுக்கு உரிமை கிடையாது. பெரியவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் வந்து சாப்பிடணும், அது நீ கன்சீவானா இரு, ஃபீடுனா பண்ணு, என்னன்னா பண்ணு. ஆனா வந்து அந்த இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பயங்கர டெண்டன்சி வரும், கல்யாணம் மேல எல்லாத்து மேலே வெறுப்பு வருது, கசப்புணர்ச்சி வருது, இயலாமை வருது, எல்லா கேரக்டரும் வருது. ஸோ இதெல்லாம் இந்த சென்டாரி கேரக்டர்ல வந்து என்ன பண்ணா, ஒண்ணுமே நம்ம வாய் திறக்க முடியாது. கல்யாணம் பண்ணி அனுப்பும் போதே அப்பா அம்மா என்ன சொல்லி அனுப்புறாங்க, புகுந்த வீடுனா 4 தான் இருக்கும், நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்குறன்றதுல வந்து ஹஸ்பண்ட்ஸும் என்ன பண்றாங்க, எங்க வயசுல பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நீங்க இஷ்டம் மறந்தா இருங்க இல்லைன்னா போங்க, செப்பலை தூக்கி போடுற மாதிரிதான் பொண்டாட்டிங்களை தூக்கி போடுறாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேணும்னா தெருவுலையும் விடுறாங்க, குப்பை தொட்டிலையும் போடுறாங்க, அதெல்லாமும் நடக்குது. ஸோ இதெல்லாம் இந்த சென்டாரி கேரக்டரு அக்செப்டன்ஸ் முடியாத வில்லோ வால்நட் எல்லாம் வருது.